2G ஊழல் வழக்கில் ஜாமீன் வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்ததைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் கனிமொழி அப்பீல் செய்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் மகளும் ராஜ்யசபா எம்பியுமான கனிமொழி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கூட்டுச் சதியாளராக சேர்க்கப்பட்டுள்ளார். 2G ஒதுக்கீடு பெற்ற ஸ்வான் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்திடமிருந்து ₹214 கோடி பணம் கலைஞர் டிவிக்கு லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளது என்று குற்றப்பத்திரிகையில் சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. இவ்வழக்கில் கலைஞர் டிவியின் பங்குதாரர்கள் கனிமொழி மற்றும் அதன் நிர்வாக இயக்குநர் சரத்குமார் ஆகியோர் மே 20 கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். இவ்வழக்கில் ஜாமீன் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கனிமொழி தாக்கல் செய்த அப்பீல் மனு நிராகரிக்கப்பட்டுவிட்டது. இதைத் தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி கனிமொழி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இம்மனுக்கள் அடுத்த வாரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன.